ஹாப்பி சாபத். நான் இங்கிலீஷ் நான் ஹிந்தியில பேசுறேன், ஜோன்ஸ் ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணுவான். இஸ் வக்த் ஹம் பைபிள் சே குச் படேங்கே, யோஹன்னா கா 17 அத்தியாய் வச்சன் 3. நம்ம 17 அத்தியாய் ஒரு வச்சன் 3. நம்ம யோவான் 17:3 வாசிப்போம். கோய் பட் சக்தே ஹே. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் வி அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். और अनंत जीवन यह है कि वे तुझ एकमात्र सच्चे परमेश्वर आपको और आपके भेजे हुए यीशु को जाने। यस, तो अनंत जीवन यही है कि हम परमेश्वर को जाने कि परमेश्वर कौन है। नित्य जीवन வந்து தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்வது। ओके, हमारे परमेश्वर कैसे परमेश्वर हैं? क्या सिर्फ इतना जानना काफी है कि जिस परमेश्वर ने जिसने भी इस पृथ्वी का सृष्टि किया उसका उनका नाम यीशु है, सिर्फ क्या इतना जानना काफी है क्या? வெறும் தேவன் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரு அப்படின்றது தெரிந்து கொள்றது மட்டும் போதுமா? ओके, यस, मैं बोल सकता हूँ कि मैं प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी को जानता हूँ, लेकिन सच में मैं कितना जानता हूँ? शायद मैं सिर्फ ये जानता हूँ कि वो प्रधानमंत्री है हमारे देश के। நம்ம ஒருவேளை சொல்லலாம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எனக்கு தெரியும், ஆனா நம்மளுக்கு எவ்வளவு தெரியும்? Yes, मैं ये जरूर बोल सकता हूँ कि मैं मेरलिन को जानता हूँ, लेकिन मैं कितना जानता हूँ? मैं कंडीपन नाले सोल्ल मुडियो, यानके मेरलिन पत्ती तेरी उन्टी, आना यवलो मेरलिन पत्ती नाले सोल्ल मुडियो? शायद मैं ये बोल सकता हूँ कि मैं डेविड को जानता हूँ, लेकिन वो भी मैं कितना जानता हूँ? ना उरवेले சொல்லலாம் எனக்கு டேவிட் தெரியும்ட்டு ஆனா அது எவ்வளவு சொல்ல முடியும்னால? ஓகே, अब यीशु को जानना अनंत जीवन मतलब ये नहीं कि यीशु ने इस दुनिया को सृष्टि किया, सिर्फ ये नहीं कि यीशु ने मेरे लिए जान दिया है, मतलब सच में जानना कि उनका चरित्र क्या है, ये अनंत जीवन है। நம்ம நித்திய ஜீவனை புரிந்து கொள்றதுக்காண்டி இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும், அவரு சிருஷ்டிகர்த்தா, அவரு எனக்காண்டி சிலுவையில பலியிட்டாரு அப்படின்னு சொல்றது போதாது, அதுக்கும் மேல அவரை பத்தி நல்லா புரிஞ்சு கொள்ளணும். யாரு இயேசு கிறிஸ்து? எனக்காண்டி என்ன பண்ணிருக்கிறாரு? तो अगर हम जानने की कोशिश करें कि सच में परमेश्वर कौन है, उनको जानने के लिए मुझे यीशु को जानना होगा। நம்ம ஏ தேவனை புரிந்து கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்து புரிந்து கொள்ளணும். शायद टाइम का गैप लग रहा है, इसलिए लग रहा है कि ट्रांसलेशन में टाइम हो रहा है और डेविड को लग रहा है कि मैं स्लो बोल रहा हूँ, लेकिन मुझे लग रहा है कि डेविड बहुत स्लो ट्रांसलेट कर रहा है। तो यहाँ पर हमें जानना है कि एकमात्र सच्चे परमेश्वर को जानना ये अनंत जीवन है। உண்மையான தேவனை அறிந்து கொள்றது வந்து இதான் நித்திய ஜீவன். अब परमेश्वर कौन है? क्या वो सिर्फ सर्वशक्तिशाली है? क्या वो सिर्फ सब कुछ जानते हैं? कौन है परमेश्वर? मुझे उनसे क्या लेना? தேவன் யாரு? அவர் வந்து ரொம்ப வல்லமையுள்ளவரா, எப்படிப்பட்டவர் தேவன் யாரு?
तो जब हम देख जानने की कोशिश करते हैं कि परमेश्वर कौन है, हमें अनंत जीवन मिलता है। நம்ம எப்ப முயற்சி செய்வோமோ நித்திய தேவன் யாரு நம்ம எப்ப தெரிந்து கொள்றதுக்கு முயற்சி செய்வோமோ அப்ப நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். தோ அகர் ஹம் ஜானே கி கோஷிஷ் கரே யே பரமேஸ்வர் கோன் ஹே ஹமே எக் பஹுத் ஹி பஹுத் ஹி ஆச்சரியஜனக் ஜானே கோ மில்தா ஹே. நம்ம முயற்சி செய்தோம்னா தேவன் யாருன்ட்டு அப்ப ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். தோ அகர் தோ யே பரமேஸ்வர் கோன் ஹே தோ யே பரமேஸ்வர் சிர்ஃப் யே பர் ஐசா பரமேஸ்வர் நஹீ ஹே ஜிஸ்னே சப்கோ ஸ்ருஷ்டி கியா. யே பரமேஸ்வர் ஐசே எக் பரமேஸ்வர் ஹே ஜோ சப்கோ வ்யக்திகத் ரீதி சே ஜான்தே ஹே. இந்த தேவன் வந்து வெறும் சிருஷ்டிகர்த்தா மட்டும் கிடையாது, இவர் வந்து எல்லாரையும் ரொம்ப நல்லா தனிப்பட்ட முறையில தெரிந்தவர். பரமேஸ்வர் நே சப்கோ சிருஷ்டி கியா சப்கே லியே அப்னா ஜான் தியா லேகின் யே பரமேஸ்வர் ஹர் கிசி கோ வ்யக்திகத் ரீதி சே ஜான்தே ஹே. தேவன் வந்து எல்லாரையும் சிருஷ்டித்தாரு, எல்லாரும் கண்டி மறித்து போனாரு, ஆனாலும் தேவன் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில அறிஞ்சிருக்கிறாரு. பைபிள் மே லிக்கா ஹே கி பரமேஸ்வர் சப் தாரோ கோ நாம் சே புலாதே ஹே. வேதாமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு தேவன் வந்து நட்சத்திரங்களை பேர் வைத்து அழைக்கிறார் அப்படின்ட்டு. अब अगर आप आकाश मंडल में देखेंगे तो इतने सारे तारे हैं कि आप गिन नहीं सकते हैं, लेकिन परमेश्वर हर एक तारे को नाम से जानते हैं। நம்ம வானத்தை நோக்கி பார்த்தா தெரியும் अनेகமான நட்சத்திரங்கள் இருக்குது, ஆனா தேவன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பேர் வச்சு கூப்பிடுறவரா இருக்கிறாரு. क्या आपको कभी मन में शक हुआ कि आपको परमेश्वर जानते हैं कि नहीं? क्या आपका आपके ऊपर परमेश्वर का नजर है या नहीं, ऐसा आपने कभी सोचा है? எப்பயாவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா தேவனுக்கு என்னை பத்தி தெரியுமா இல்லனா தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரா அப்படின்ட்டு? कहता है कि परमेश्वर हमारे सिर में जितने बाल हैं उसको भी जानते हैं. வேதாமா சொல்லுது நம்மளுடைய தலையில எத்தனை முடி இருக்குன்னு தேவனுக்கு நன்கா தெரியும். दुनिया में कितने भी लोग होने दो, परमेश्वर जानते हैं मेरलिन कौन है, परमेश्वर जानते हैं सौम्या कौन है. உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சரி தேவனுக்கு நல்லா தெரியும் மெர்லின் யாரு சௌமியா யாருன்ட்டு. परमेश्वर मेरलिन को मेरे से अच्छा जानते हैं. देवन வந்து மெர்லின பத்தி தேவனுக்கு நல்லா தெரியும், என்னோடையும் கூட அதிகமாவே தெரியும். परमेश्वर मेरलिन को उनके मम्मी पापा से ज्यादा अच्छा जानते हैं. देवन வந்து மெர்லின பத்தி நல்லா அறிஞ்சு வச்சிருக்காரு, அவங்க அம்மா அப்பா கூடயும் அதிகமா. मेरलिन के मम्मी पापा उससे कितना प्रेम करते होंगे, उससे भी ज्यादा परमेश्वर मेरलिन से प्रेम करते हैं. मेरलिनோட அம்மா அப்பா மெர்லின் மேல எவ்வளவு அன்பு செலுத்துறாங்களோ அதுக்கும் அதிகமா தேவன் மெர்லின் மேல அன்பு செலுத்துறவரா இருக்கிறார். सोच कर देखिए कि आपको परमेश्वर जानते हैं और सबसे ज्यादा वही है जो आपको जानते हैं. ब्रेक देवन வந்து உங்களை நல்லா அறிஞ்சிட்டாரு, இருக்கல அதிகமா உங்களை பத்தி அறிந்தவரும் தேவன் தான். ஹலோ नेवी सुन में क्या कलर से ज्यादा प्रेम करते हैं.
கேக்கல பரமேஸ்வர ஹலோ ஹலோ ஓகே பரமேஸ்வர் ஹர் கிசி ஜானதே ஹர் கிசி பிரேம் பி கர்த்தே தேவன் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் அறிஞ்சிருக்கிறாரு ஒவ்வொருத்தரையும் மேலே அன்பு கூறுகிறவரா இருக்கிறாரு वचन कहता है कि आप आकाश की पक्षियों को देखो वे बोते नहीं और नहीं काटते लेकिन परमेश्वर सबको खिलाता है वेदा मतलब நம்ம பார்க்கறோம் பறவைகளை பாருங்க ஒண்ணும் பண்றது கிடையாது இருந்தாலும் ஆகாரம் கிடைக்குது அப்படினு நம்ம பார்க்கறோம் ஓகே परमेश्वर का वचन कहता है कि एक छोटा सा चिड़िया भी जब जमीन में गिर जाता है परमेश्वर उसको जानते हैं और चिड़िया चिड़ियों से ज्यादा परमेश्वर हमसे प्रेम करते हैं தேவன் இதோ சொல்லிருக்கிறாரு ஒரு சின்ன சிட்டுக்குருவி கீழே விழுந்தா கூட தேவனுக்கு தெரியும் அந்த சிட்டுக்குருவியையும் அவர் நேசிக்கிறவரா இருக்கிறாரு ஓகே தோ क्या परमेश्वर आपको जानते हैं தேவன் உங்களை அறிஞ்சிருக்கிறாரா எஸ் வோ जानते हैं ஆமா அறிஞ்சிருக்கிறாரு वो जानते हैं कि आप कैसे परिस्थिति में हैं, वो जानते हैं आपकी जरूरत क्या है आपके मन में चिंता क्या है सब कुछ जानते हैं நீங்க எப்படி பட்ட சூழ்நிலையில இருக்கீங்க உங்களுடைய தேவை என்ன நீங்க எதை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் कभी कभी हम लग सकता है जब परेशानी आते हैं कि क्या सच में परमेश्वर को परवाह है कि मेरे जीवन में इतना सारा प्रॉब्लम है சில சமயங்கள்ல நம்மளுக்கு கஷ்டமாவது நேரிடும் போது தேவன் வந்து உண்மையிலேயே என்னை குறித்து கவலைப்படுறவரா இருக்கிறாரா இல்ல என் மேல நேசிக்கிறவரா இருக்கா நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம் சோ பரமேஸ்வர் ஜரூர் ஹமே ஜானதே ஹே ஔர் ஹமாரே பர்வா கர்தே ஹே ஔர் ஹம்சே பஹுத் பிரேம் கர்தே ஹே லேகின் உன்கா பிளான் இஸ் துனியா கே லியே நஹீ ஹே தேவன் கண்டிப்பா நம்மள நல்லா அறிஞ்சிருக்கிறாரு நம்மளுக்கு குறித்து கவலைப்படுறவரா இருக்கிறாரு நம்மள நேசிக்கிறவரா இருக்கிறாரு ஆனா அவருடைய திட்டம் வந்து இந்த உலகத்துக்குரிய திட்டம் கிடையாது நம்முடைய வாழ்க்கைக்கு बहुत बार लोगों को लगता है कि अगर मैं परमेश्वर के साथ हूँ अगर मैं सच्चे परमेश्वर को जानता हूँ सच्चे कलिशा में हूँ मेरे जीवन में इतने प्रॉब्लम्स क्यों आते हैं நிறைய சமயத்துல நம்ம யோசிக்கலாம் நான் வந்து உண்மையான தேவன் அறிஞ்சிருக்கிறேன் உண்மையான சபை அறிஞ்சிருக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் பரமேஸ்வர் ஜான் புஷ்கர் பரேஷானியோ கோ டாலத்தே ஹே கியோங்கி இசி சே ஹம் பரமேஸ்வர் கே பாரே மே ஜானதே ஹே ஔர் இசி சே ஹம் அனந்த் ஜீவன் பானா பி சீக்தே ஹே தேவன் வந்து எல்லாம் தெரிந்து கொண்டேதான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிக்கிறாரு ஏன்னா அதன் மூலமா தான் நம்ம தேவனை பத்தி நல்லா அறிந்து கொள்வோம் நித்திய ஜீவனும் பெற்றுக்கொள்வோம் அகர் இஸ் துனியா மே யேசு மசீ ஆயே ஔர் எக் மஹல் மே ரஹ்கர் சலே கே ஔர் ஃபிர் கபி உன்கோ க்ரூஸ் பர் நஹீ சடாயா கயா तो लोगों को परमेश्वर कितना प्रेम करते हैं कैसे पता चलता ஒருவேளை தேவன் வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு அரண்மனையில இருந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நம்மளுக்காண்டி சிலுவையில பலி ஆகல அப்படின்னா தேவனுடைய அன்பை நம்ம எப்படி புரிந்து கொண்டிருப்போம் जब परमेश्वर ने सब कुछ किया मेरे लिए और इतना कष्ट उठाया मेरे लिए ये जान पाए हम लोग तब हम समझते हैं कि हम कितने मौल्यवान हैं நம்ம எப்ப புரிந்து கொள்றோமோ தேவன் வந்து எனக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டாரு எனக்காண்டி அநேக காரியங்கள் அவரு சுமந்தார்னு புரிந்து கொள்றோமோ அப்பதான் நம்ம நம்மளுக்கு புரிய வருது அவர் வந்து எவ்வளவு நம்மள நேசிக்கிறாரு எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு நம்ம மேல அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருது अब परमेश्वर जब हर एक तारे को जानते हैं वो आपको और मुझे भी जानते हैं देवन வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தெரிந்திருக்கிறாரு உங்களையும் என்னையும் நல்லாவே தெரிந்திருக்கிறார் जब मिस्र देश से इजराइलियों को परमेश्वर कानान देश लेना चाहते थे
எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்தை நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது இஸ்ரேல் மக்களை जब चाहते थे तब उन्होंने बताया कि मैं आपको एक ऐसे देश ले जाना चाहता हूँ, तब बहुत सारे प्रॉब्लम्स आए इज़राइल के लोगों के ऊपर। எப்பா விருப்பத்த தெரிவிச்சாரோ கானான் தேசத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போகணும்னு, அப்ப இஸ்ரேல் மக்களுக்கு வந்து அநேக பிரச்சனைகள் வந்துச்சு। फिरौन ने बोला कि मैं आपको स्ट्रॉ नहीं दूंगा, फिर भी आपको जो ईट बनाना है, जितना बनाते थे पहले आपको बनाना है, उनका बोझ बढ़ा दिया। பார்வோன் ராஜா சொன்னாரு, நான் முன்னாடி உங்களுக்கு ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருந்தேன், இப்ப ஸ்ட்ராவும் கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் நீங்க வந்து செங்கல்ல செய்யணும் அப்படின்ட்டு சொன்னாரு, அவங்க மேல உள்ள ஒரு சுமையை கூட்டினாரு। இஸ்ரேல் கே லோக் மில்கர் பிரோன் கே பாஸ் கே ஔர் உன்கோ பதாயா கி ஹமே ஐசா மத் கரோ ஹமாரே சாத் யே நா இன்சாஃபி ஹை, ஆப் ஹமே पहले जैसा जो स्ट्रॉ देते थे उसको दे दो। तब फिरौन ने उनको साफ साफ इनकार कर दिया। பார்வோன் ராஜா கிட்ட போய் இஸ்ரேல் மக்கள் சொன்னாங்க, இது வந்து சரி கிடையாது, இது நியாயம் கிடையாது, நீங்க முன்னாடி எங்களுக்கு ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருந்தது போல அதே போல இப்ப எங்களுக்கு ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்ட்டு போய் கேட்டாங்க, ஆனா பார்வோன் ராஜா வந்து அவங்களை நிராகரித்துட்டாரு। तो मूसा के पास आकर बोलते हैं कि जब से तुमने ऐसा बताया कि तो हमारे ऊपर इतना सारा प्रॉब्लम बढ़ गया है। இஸ்ரேல் மக்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னது பிறகு எங்களுடைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாகி போச்சு அப்படின்னு சொன்னாங்க। எலன் வைட் லிக்தி ஹே கி பரமேஸ்வர் நே ஐசா ஹோனே தியா கியூங்கி வோ சாதே தே ஹர் கோய் இஸ்ரேலியோ கோ லே ஜானா மிஸ்ர தேஷ் சே। சொல்லி இருக்கிறாங்க, ஏன் இப்படி ஆச்சுன்னா வந்து தேவன் வந்து ஒவ்வொரு இஸ்ரவேல் பிள்ளைங்களையும் இந்த எகிப்து தேசத்துல இருந்து விடுவிக்கிற கண்டி அவங்களுடைய சித்தமா இருந்துச்சு, ஆசையா இருந்துச்சு। அகர் மிஸ்ர தேஷ் கா ஜீவன் உன் கேலியே போஜ் நீ பந்தா தோ வோ கோய் ஆர் நயா தேஷ் நீ டூண்டே। எகிப்து தேசம் வந்து அவங்களுக்கு ஒரு சுமையா முடியலன்னா அவங்க வந்து வேற தேசத்தை தேடி இருக்க மாட்டாங்க, அங்க வந்து அடிமையா தான் இருந்தாங்க, இருந்தாலும் அநேக பேர் வந்து சந்தோஷமா இருந்தாங்க அங்க। ஆஜ் பி இஸ் துனியா மே பாப் பரே துனியா மே மிருத்யு ஹே பிமாரி ஹே बहुत सारे परेशानियां प्रॉब्लम्स हैं, लेकिन फिर भी बहुत सारे लोग इस दुनिया में खुश हैं। मतलब दुनिया के पापों में रहना खुशी की बात मानते हैं। இந்த உலகத்துல வந்து பாவம் நிறைந்த உலகத்துல வந்து நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க, பாவத்திலையும் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க। ओके अगर ये दुनिया के का जीवन इतना खुश बन जाता तो बहुत सारे लोग अनंत जीवन नहीं ढूंढते, शायद स्वर्ग का राज्य नहीं ढूंढते। ओके ना सॉरी நிறைய பேர் இந்த பாவ உலகத்துல வந்து சந்தோஷம் கண்டு கொள்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து நித்திய ஜீவனை நோக்கி தேடி போறவங்களா இருக்க மாட்டாங்க। मिस्र देश का जीवन एक बोझ बन गया था, इसलिए वो एक नया देश में प्रवेश करने के लिए की कोशिश करने के लिए वो तैयार हो गए। எகிப்த தேசம் வந்து அவங்களுக்கு வேற ஒரு பெரிய சுமை ஆயி போச்சு, அதனால தான் வேற ஒரு தேசத்துக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க। यही चीज को हम लोग और 2000 साल आगे जाकर जब बेबीलोन से जब लोग निकलकर आए निकलकर आने के लिए परमेश्वर ने जब बुलावा दिया, बहुत कम लोग आए बेबीलोन से निकलकर वापस यरूशलेम। तो यही चीज जब 2000 साल बाद परमेश्वर ने नेहमिया और हाबकूक हागाय से के द्वारा बेबीलोन से उनको वापस यरूशलेम बुलाया, लोग बेबीलोन में खुश थे और बहुत कम लोग बाहर निकल कर आना चाहे थे।
இதேது கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாபிலோன்ல இருந்து இஸ்ரேல் மக்களை வெளியே வர்றதுக்காண்டி ஆபக்குக்கு நெகேமியா இவங்க மூலமா முயற்சி நடக்கும் போது மக்கள் வந்து பாபிலோன் தேசத்திலேயே வந்து சந்தோஷமா இருந்தாங்க. मेरा एक सवाल है, क्या आप चाहते हैं कि परमेश्वर आपके जीवन को थोड़ा सा जीवन में थोड़ा सा राहत दे देंगे इस दुनिया में खुश रहने के लिए, या फिर आप अनंत जीवन को ढूंढ रहे हैं? देवन वंदे वंगला इंदे वलगतले संतोषमा इरकरे के आशा पड़ रहा था, इल्ल निंगे नित्य जीवन अरेंदु कोल्लनु आशा पड़ रहा था. क्या आप इस दुनिया में थोड़ा सा शायद पैसा ज्यादा मिलने से खुश हो जाएंगे और इसी के लिए आपको परमेश्वर की जरूरत है, या कुछ बीमारी से छुटकारा पाने के लिए माइक्रोफोन पकड़ கேக்குது? வீடியோ ஆஃப் பண்ணிறேன். சரியா எல்லாம் வாய்ஸ் பிரேக் ஆயி பிரேக் ஆயிருது. ஓகே மாமா. சோ இப்போ கேக்குதா? ஆ இப்போ கிளியரா இருக்கு. ஓகே. சோ बहुत सारे लोग परमेश्वर से यही चाहते हैं कि वो परमेश्वर उनको इस दुनिया के जीवन में थोड़ा सा मदद करें, बस वो काफी है. நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க தேவன் வந்து இந்த உலகத்துல கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செஞ்சிடணும், அதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறாங்க. थोड़ा सा मेरे बच्चों के लिए कुछ अच्छा हो जाए काफी है, उतना ही चाहिए परमेश्वर. கொஞ்சம் என்ன மாதிரி நல்ல காரியம் நடக்கட்டும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க, இவ்வளவு போதும் எங்களுக்கு அப்படின்னு தேவன் கிட்ட சொல்றவங்களா இருக்கிறாங்க. थोड़ा सा मेरा हेल्थ का प्रॉब्लम और ठीक कर दो, बस काफी है मेरे लिए. கொஞ்சம் எனக்கு சரீரத்துல பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் சரி பண்ணிருங்க, அது எனக்கு போதும் அப்படின்றாங்க. थोड़ा सा मेरे लिए एक अच्छा घर बनाने में मदद करो, वो काफी है. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு அது போதும் அப்படின்றாங்க. लेकिन परमेश्वर का इच्छा ये नहीं है. ஆனா தேவனுடைய சித்தம் இது கிடையாது. परमेश्वर का इच्छा हम सबको अनंत जीवन देना है. தேவனுடைய சித்தம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நித்திய ஜீவன் அடையணும்ன்றதா தேவனுடைய சித்தம். और कभी कभी इस अनंत जीवन को ढूंढने के लिए हमें इस दुनिया में कठिनाइयों को सामना करना पड़ता है, और परमेश्वर इन चीजों को आने देते हैं. நம்ம நித்திய ஜீவன் அடையறதுக்காண்டி தேவன் வந்து இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகளை சோதனைகளை நம்மளுக்கு அனுமதிக்கிறவரா இருக்கிறாரு. यस, ऐसे भी लोग हैं जो बिना प्रॉब्लम से भी परमेश्वर को ढूंढते हैं और अनंत जीवन को खोजते हैं. நிறைய பேர் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாம நித்திய ஜீவனை தேடுறவங்களா இருக்காங்க, தேவனை தேடுறவங்களாவும் இருக்காங்க. एक तरफ से बहुत ही अच्छा है कि कोरोना हुआ और बहुत सारे प्रॉब्लम्स आए. ஒரு விதத்துல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, கொரோனா வந்துச்சு, நிறைய அதனால பிரச்சனைகள் வந்துச்சு. अगर यीशु मसीह डायरेक्ट आ जाते तो क्या हो जाता? यीशु मसीह जला नडकम लोग तैयार नहीं होते. अब सबको एक चेतावनी मिलता है, अब सबको एक चेतावनी मिलता है, सबको एक मौका मिलता है कि वो परमेश्वर को खोजे ढूंढे. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் எச்சரிப்பு கிடைச்சிருக்கு, தேவனை தேடுறதுக்கு. सब कोई को पता चला है कि ये दुनिया में हमारे कंट्रोल में नहीं है. எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகம் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. लेकिन अनंत जीवन कोई चीज पाने के ही बात नहीं है, पर अनंत जीवन परमेश्वर को जानना होता है. मतलब परमेश्वर कौन है ये जानना. தேவன் வந்து நித்திய ஜீவன் வந்து தேவனை யாரு அப்படின்னு அறிந்து கொள்றதுல தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். अनंत जीवन मतलब ऐसा जो खुशी सिर्फ इसी में है कि जो सबसे ताकतवर परमेश्वर सबसे ज्यादा मुझसे भी प्रेम करता है. नित्य जीवन அடைறது நம்ம இது புரிந்து கொள்ளோம், இருக்கலே ரொம்ப வல்லமையுள்ள தேவன் ஏமேல ரொம்ப அதிகமா நேச வச்சிருக்கிறார், ஏமேல என்னைய ரொம்ப நேசிக்கிறாரு. எஸ்,
ऐसे परमेश्वर हैं जो आपको प्रेम करते हैं, जो मेरे लिए और सौम्य को से प्रेम करते हैं। मेरलिन सौम्या सब लोग से मेरलिन सौम्या எல்லார் மேலயும் எல்லாரையும் நேசிக்கிறவரா இருக்கிறாரு। उनका नजर है हर किसी के ऊपर। தேவன் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் கவனமா கவனிக்கிறவரா இருக்கிறாரு। वो जानते हैं आपके जीवन को पूरे तरह से। நம்மளுடைய வாழ்க்கையை முழுவதும் அவர் அறிந்திருக்கிறாரு। आपके सब पापों को भी जानते हैं फिर भी प्रेम करते हैं। நம்மளுடைய பாவம் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாரு, இருந்தாலும் நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறாரு। हमने योहन्ना 17:3 में पढ़ा कि अनंत जीवन यही है कि आप एकमात्र सच्चे परमेश्वर को जाने। நம்ம யோவான் அதிகார யோவான் புஸ்தகத்துல வாஸ்தவம் நித்திய ஜீவன் வந்து உண்மையான தேவன் அறிந்து கொள்றது। சச்சே பரமேஸ்வர் आपसे जितना प्रेम करते हैं इसको जब आप जानेंगे तब आपका अनंत जीवन शुरू होता है। நம்ம எப்ப புரிந்து கொள்றோமோ மெய் தேவன் வந்து நம்மளை நேசிக்கிறாருன்னு அப்பதான் நம்மளுடைய நித்திய ஜீவனுடைய பாதை ஆரம்பிக்குது। அனந்த ஜீவன் यहीं से शुरू हो सकता है। நித்திய ஜீவன் இதுல தான் தொடங்கும், यहीं से मतलब इस दुनिया से भी शुरू हो सकता है। நித்திய ஜீவன் இதுலந்துனா இந்த உலகத்துல இருந்து தொடங்கும் इस दुनिया, मतलब ऐसा नहीं कि आप नहीं मरेंगे, लेकिन जो खुशी जो स्वर्ग में मिल सकता है वो यहाँ पर भी मिल सकता है आपको। அதனால நீங்க மரித்து போக மாட்டீங்கன்னு நான் சொல்லல, ஆனால் பரலோகத்துல கிடைக்க வேண்டிய சந்தோஷம் இங்கே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்। அனந்த ஜீவன் கா அனுபவ ஹமே அபி சே ஹோ சக்தா ஹை। நித்திய ஜீவனுடைய அனுபவத்தை நம்ம இப்ப இருந்தே அனுபவிக்கலாம், चाहे हम गौर अंधियारे के खाई में क्यों ना हो, फिर भी परमेश्वर हमारे साथ है। इसको जानना हमें एक ऐसा खुशी देता है, एक ऐसा शांति समाधान देता है जो कोई और चीज नहीं दे सकता। எவ்வளவு இருளான பாதையில நம்ம போனாலும் தேவன் கொடுக்கிற சந்தோஷ சமாதானம் வேற யாராலையும் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்க முடியாது। जब सब कुछ हमारे खिलाफ है तब भी जानना कि परमेश्वर मेरे साथ है, ये विश्वास है, ये परमेश्वर का के को अच्छे से जानना है। எல்லா நடந்திருக்கிற சமயத்திலயும் தேவன் என்னோட இருக்கிறாரு அப்படின்றது விசுவாசிக்கிறது தான் முக்கியமானது। अब परमेश्वर को जानना मतलब सिर्फ विश्वास नहीं है, தேவன் அறிந்து கொள்றது வெறும் விசுவாசம் மட்டும் கிடையாது। परमेश्वर को जानना मतलब उनको अच्छे से जानना कि क्या चीज उनको अच्छा लगता है, क्या चीज उनको अच्छा नहीं लगता, वो किस प्रकार मुझे देखते हैं, वो कैसे मुझे चलाना चाहते हैं, इन चीजों को जानना। தேவன் அறிந்து கொள்றது நான் வந்து அவருக்கு என்ன காரியம் பிடிக்கும் என்ன காரியம் பிடிக்காது, அவர் என்னை எப்படி வழி நடத்துறாரு, இந்த காரியங்களை தெரிந்து கொள்றதுதான் தேவனை அறியிறது। परमेश्वर हम सबको ये बताना चाहते हैं कि वो कौन है। தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு விரும்பறாரு, அவர் யாருன்னு मुझे भी बताना चाहते हैं, आपको भी बताना चाहते हैं। எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு விரும்பறாரு, உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு விரும்பறாரு। जब हम उनको ढूंढेंगे तब उनका वचन कहता है कि तब हम जरूर उनको पाएंगे। நம்ம தேவனை தேடும் போது கண்டிப்பா நம்ம தேவனை கண்டடைவோம் அப்படின்ட்டு அவருடைய வசனம் சொல்லுது நமக்கு। बहुत बार लोग कुछ प्रार्थना का उत्तर पाने के लिए परमेश्वर को ढूंढते हैं। நிறைய நேரங்கள்ல வந்து அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்ன்றதுக்காண்டி தேவனை தேடுறவங்களா இருக்கிறாங்க நிறைய பேரு। लेकिन परमेश्वर चाहते हैं कि हम परमेश्वर को ढूंढे उनको पाने के लिए। ஆனா தேவன் விரும்புறாரு நம்ம தேவனை தேடணும் அவங்கள பெற்றுக்கொள்றதுக்காண்டி। परमेश्वर को ढूंढने के लिए हमें परमेश्वर को पाने के लिए हमें ढूंढना है उनको, परमेश्वर को जानने के लिए। பெற்றுக்கொள்றதுக்காண்டி
தேவனை பெற்றுக்கொள்றதுக்காண்டி நம்ம தேவனை தேடுறவங்களா இருக்கணும் जब हम बाइबल पढ़ते हैं हमारा इच्छा होना चाहिए कि मैं जानना चाहता हूँ कि परमेश्वर कौन है நம்ம வேத வாசிக்கும் போது நம்மளுடைய விருப்பமா இருக்கணும் தேவன் யாரு அப்படின்ட்டு அறிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு जब हम प्रार्थना करते हैं हमारा इच्छा होना चाहिए कि परमेश्वर आपका इच्छा क्या है इसमें आप क्या चाहते हैं நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவனே உங்களுடைய சித்தம் என்ன நீங்க என்ன விரும்புறீங்க அப்படினு ஜெபம் பண்றவங்களா இருக்கணும் जब हम कुछ भी चीज करते हैं चाहे वो कपड़ा पहने या खाना खाए हर चीज में ये सोचना चाहिए कि परमेश्वर को क्या पसंद है वो क्या चाहते हैं मुझसे நம்ம என்ன காரியம் பண்ணாலும் சரி நம்ம ஆடை அணிந்து கொள்றது அல்லது ஆகாரம் உண்றது தேவன் வந்து என்ன விரும்புறாரு जब कोई फिल्म स्टार या क्रिकेट स्टार को पसंद करते हैं वो लोग खोजना चाहते हैं कि ये व्यक्ति कैसा है उसको क्या पसंद है क्या पसंद नहीं है सब कुछ जानना चाहते हैं யாராவது ஃபிலிம் ஸ்டார் அல்லது கிரிக்கெட்டரை பிடிக்கும்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிந்து கொள்றதுக்காண்டி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முயற்சி செய்வாங்க उनके बारे में छोटा सा भी जब खबर आता है न्यूज में आता है उसको देखना चाहते हैं அவங்க குறித்து ஒரு சின்ன செய்தி வந்தாலும் அத செய்தியை வாசிக்கணும் கேட்கணும்னு முயற்சி செய்வாங்க परमेश्वर के बारे में हमें उनके उनको जानने का इच्छा होना चाहिए कि थोड़ा सा भी कहीं से भी जब मिलने लगता है हमें उसको ढूंढना है उसको खोजना है தேவன் அறிந்து கொள்றது வந்து நமக்கு விருப்பமா இருக்கணும் கொஞ்சம் நேரம் கடச்சாலும் சரி நம்ம தேவனை தேடுறவங்களா இருக்கணும் परमेश्वर को सिर्फ प्रार्थना और बाइबल में नहीं परमेश्वर को हम दुनिया में बहुत सारे लोगों से भी और प्रकृति से भी ढूंढ सकते हैं जान सकते हैं தேவன வந்து நம்ம வேதாகமத்துல இருந்து அல்லது ஜெபம்ன்ற மூலமா தெரிந்து கொள்றது கிடையாது உலகத்துல வேற காரியங்கள் இயற்கை மூலமா கூட நம்ம தேவனை அறிந்து கொள்ளலாம் परमेश्वर ने अपनी सृष्टि में अपना छाप छोड़ा है தேவன் வந்து அவருடைய கரங்களை விட்டுட்டு போயிருக்கிறாரு அவர் சிஷ்யத்தது அவர் இது சிஷ்யத்ததெல்லாம் हर चीज में हम देख सकते हैं कि परमेश्वर प्रेम है और परमेश्वर हर चीज को व्यवस्था से चलाते हैं नियमों से चलाते हैं ஒவ்வொரு இதிலே நம்மளால பார்க்க முடியும் தேவன் வந்து நேசிக்கிறாரு அத வழி நடத்தவும் செய்றாரு அப்படினு परमेश्वर सच में कौन है अपने आप को त्याग करने वाला परमेश्वर है தேவன் உண்மையிலே யாரு தன்னை தானே त्यागम से त्याग करने वाला परमेश्वर है खुद को हमारे लिए बलि देने के लिए भी तैयार हो गए यीशु मसीह क्रूस पर क्यों गए मेरे लिए गए இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில ஏன் பலியானாரு எனக்காண்டி இயேசு மசீ आज भी मेरे से कितना कोशिश कर रहे हैं कि वो मुझे पाप से छुड़ाए இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு எப்படியாவது என்னை பாவத்துல இருந்து விடுவிச்சிரணும்னு ये परमेश्वर का इच्छा है இதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது और वो ऐसे परमेश्वर है जो इतना जल्दी छोड़कर नहीं जाते இந்த தேவன் வந்து ரொம்ப சுலபமா நம்மள விட்டுட்டு போக மாட்டாரு वो हमें भूल नहीं जाते நம்மள மறந்து போக மாட்டாரு वो हमें अनदेखा नहीं करते நம்மள பார்க்காத மாதிரி இருக்க மாட்டாரு शायद आपके पास 1000 रुपया है और 1 रुपया वो आपने कहीं खो दिया तो आपको इतना चिंता नहीं होगा ஒருவேளை உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்கு 1 ரூபாய் தொலைந்து போச்சு அப்படினா நீங்க வந்து ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க இன் பரமேஸ்வர் ऐसे परमेश्वर नहीं है ஆனா தேவன் அப்படிப்பட்ட தேவன் கிடையாது
परमेश्वर हर किसी से प्रेम करते हैं व्यक्तिगत रीति से ஆனா தேவன் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறவரா இருக்கிறாரு वो हर किसी को बचाना चाहते हैं उनकी पवित्र आत्मा हर किसी हृदय में बात करते रहते हैं அவர் எல்லாரையும் காப்பாத்தணும்னு விரும்பறாரு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் பேசுறவரா இருக்கிறாரு क्या आपके हृदय में उन्होंने उनकी आवाज आपने सुना है உங்களுடைய இருதயத்துல அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்களா यस आपने जरूर सुना होगा वो आपसे भी प्रेम करते हैं கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க தேவன் உங்களை நேசிக்கிறார் आप शायद बहुत विश्वास से अगर पाप के ऊपर जीत पाने वाले व्यक्ति हो तो भी आपसे प्रेम करते हैं शायद आप बार बार गिरने वाले व्यक्ति हैं तो भी प्रेम करते हैं நீங்க உங்க விசுவாசத்தினால பாவத்தை மேற்கொள்றவங்களா இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறாரு நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறாரு परमेश्वर आपसे प्रेम करते हैं और उनका इच्छा यही है कि आपको पाप से छुटकारा दिलाएं தேவன் வந்து உங்களை நேசிக்கிறாரு தேவனுடைய சித்தம் வந்து உங்களை பாவத்துல இருந்து விடுவிக்கணும் और इस पाप से छुड़ाने के लिए बहुत बार परमेश्वर हमारे जीवन में परेशानियों को आने देते हैं இந்த பாவத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறக்காண்டி अनेक சமயங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சோதனை அனுமதிக்கிறவரா இருக்கிறார் பாப் के साथ कोई स्वर्ग नहीं जा सकता பாவத்தோட யாரும் பரலோகம் போய் சேர முடியாது हमारे अच्छे कामों से कोई स्वर्ग नहीं जा सकते हैं நம்மளுடைய நற்கிரிய நிமித்தமாக நம்ம பரலோகம் போய் சேர முடியாது परमेश्वर के त्याग से उनके बल से परमेश्वर के माफी करने से और हमें ताकत देने से ही हम लोग पाप से विजय प्राप्त कर सकते हैं और स्वर्ग जा सकते हैं केकला केकला परमेश्वर के बलिदान से त्याग से पाप से माफी पाकर और परमेश्वर के विजय पाकर ही हम स्वर्ग जा सकते हैं देवनुடைய தேவனுடைய பலி திரும்ப திரும்ப சொல்லி சரியா கேக்கமா பாப் से माफी पाने से ही பாப மன்னிப்பு பெற்றதனால பாப் के ऊपर विजय पाने के लिए परमेश्वर का बल पाने से ही பாபத்தை மேற்கொள்றது தேவனுடைய வல்லமையின் மூலமாக से ही हम लोग स्वर्ग जा सकते हैं இதன் மூலமாக தான் நம்ம பரலோகம் போய் சேர முடியும் ये परमेश्वर का काम है இது தேவனுடைய கிரியை और परमेश्वर हमें जितने भी हम डूबे हुए होंगे पाप में हमें बचा सकते हैं நம்ம எத்தனை பேர் பாவத்துல சிக்கி கொண்டிருந்தாலும் தேவனால அத்தனை பேரையும் விடுவிக்க முடியும் तो परमेश्वर चाहते हैं कि हम सच्चे परमेश्वर को जानें தேவன் விரும்பறாரு நம்ம உண்மையான தேவனை அறிந்து கொள்ளணும் और जाने ताकि सिर्फ कुछ पाने के लिए नहीं बल्कि वो कौन है ये पहचानने के लिए வெறும் நம்ம அவரை தெரிந்து கொள்றது மட்டும் கிடையாது அவர் யாருன்னு புரிந்து கொள்றதும் அவசியம் क्योंकि जब हम जान लेंगे कि मेरे जैसे पापी के लिए उन्होंने अपना जान दे दिया था हम अपना सब कुछ उनके लिए दे देंगे எப்ப நம்ம புரிந்து கொள்றோம் எனியே போல ஒரு பாவியை காண்டி அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு அப்ப வந்து நம்மளுடைய ஜீவன் அவருக்கு அர்ப்பணிக்கிறவங்களா நம்ம மாறுவோம் और परमेश्वर हम सबको आशीष दे कि हम उस परमेश्वर को जाने और जानते रहें और सीखते रहें தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார் நம்ம தேவனை அறிந்து கொள்ளணும் தேவனை அறிந்து கொண்டிருக்கணும் தேவனை இன்னும் அறியணும் प्रार्थना करते हैं जब हम बोलो प्यारे स्वर्गीय पिता हमें मदद करो कि हम जान पाए कि आप कौन हैं हमारे लिए प्रभु सिर्फ आप सर्वशक्तिमान ही नहीं आप सबसे करीबी दोस्त हैं और सबसे ज्यादा जानने वाले पिता हैं हमारे पापों को जानते हुए भी आपने हमें नहीं छोड़ा
सबसे बड़े बड़े पापियों को आपने छुटकारा दिया है। सिर्फ माफी नहीं, प्रभु आपका बल छुटकारा देता है, पापियों को बदलता है, जिंदगी को बचाता है और अनंत जीवन दिलाता है। धन्यवाद देते हैं, जितने भी प्रॉब्लम्स आते हैं हमारी जिंदगी में, ये सब हमें तैयार करता है आपके अनंत जीवन के मार्ग के लिए। विनती करता हूँ प्रभु, आप हर किसी के साथ रहना। यीशु के नाम से मांगते हैं।